எல்லாருக்கும் வணக்கம் நான் முத்துமாரி அவனிஷோட மதர் ஆர்டிசம் இஸ் பார்ட் ஆஃப் அவர் ஜேர்னி ஸோ இந்த ஜேர்னியில் கடந்து வந்த பேரண்டல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் பிகாஸ் ஆர்டிசம் அவேர்னஸ் நிறைய தமிழில் வரணும் ப்ளஸ் எங்கேயார் பேரண்ட்ஸுக்கு கைடன்ஸாகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கணும் அப்படின்ட்டு தான் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து என்ன டாபிக் பற்றி பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா ஆக்சுவலி டிசம்பர் த்ரீ நம்ம வந்து வேர்ல்டு டிசபிலிட்டி டே அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலி ஃபார் மீ வேர்ல்டு டிஃப்ரெண்ட்லி டே ஏன்னா வந்து டிசபிளி அப்படிங்கிற ஒரு லேபிளே வந்து சரியான விஷயம் கிடையாது பிகாஸ் எவ்ரிபடி இன் திஸ் வேர்ல்டு இன் திஸ் யூனிவர்ஸ் இஸ் யூனிக் இல்லையா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சயின்ஸில் பெரிய சயின்டிஸ்டாக இருக்கலாம் பட் அவருக்கு வந்து சிம்பிளான ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் விஷயம் தெரியாமல் இருக்கும் அதே ஒரு பெரிய சிவில் இன்ஜினியராக இருக்கலாம் மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருக்கலாம் பைலட்டாக இருக்கலாம் பட் அவருக்கு வீட்டில் இருக்க குக்கிங் தெரியாமல் இருக்கலாம் ஸோ வந்து ஒவ்வொரு ஒரு ஏரியாவில்தான் வந்து மக்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்பர்டைஸாக மாறுறாங்களே ஒழிய எல்லாமே எல்லாருக்கும் தெரியறது கிடையாது ஸோ நம்ம தெரியாத பார்ட்டெல்லாம் டிசபிலிட்டின்னு சொல்லவும் முடியாது அண்ட் இந்த வேர்ட் இஸ் நாட் அக்செப்டபுள் ஃபார் மீ கற்றது கையளவு கல்லாதது உலகளவு இது எல்லாருக்குமே பொருந்தும் ஸோ இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஜஸ்ட் தே நீட் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் அவ்வளோதான் இந்த வேர்ல்டை புரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த வேர்ல்டு கூட கனெக்ட் ஆகி அவங்க வந்து ஆகி அவங்களோட லைஃப்பை கம்ஃபர்டபுளாக மாற்றுறதுக்கும் பேரண்ட்ஸ் சப்போர்ட் அப்புறம் ஃபேமிலி சப்போர்ட் அண்ட் சொசைட்டி கவர்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லா சப்போர்ட்டும் வந்து தேவைப்படுது ஆக்சுவலி நான் இன்றைக்கி ஆஃப்டர் டுவெல் இயர்ஸ் ஆஃப் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கழித்து தான் என்னால் இந்த டாபிக் பற்றியே வந்து பேசவே முடியுது இயர்லி இயர்ஸில் வந்து நிறைய நிறைய டிஃபிகல்ட்டிஸையும் சேலஞ்சஸையும் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஃபேஸ் பண்ணியிருந்தேன் அண்ட் இப்போவும் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அது ரிகார்டிங் நான் வந்து சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ண விடுறேன் விரும்புகிறேன் த்ரூ மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வழியாக தான் நான் வந்து சொல்ல போகிறேன் எதுவுமே வந்துட்டு எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தையோ இல்லை எங்கேயோ இது பண்ண விஷயம் நடந்த விஷயத்தையோ நான் சொல்லலை இதெல்லாமே என்னோடய பர்சனல் சேலஞ்சஸ்லேருந்து நான் சொல்ல போகிறேன் ஏன்னா அந்த சமயத்தில் வந்து எனக்கு மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான டைமும் இல்லை நேரமும் இல்லை இதை பற்றிய பெரிதலாக பெரிதான புரிதலும் வந்து ரொம்ப இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லணும் ஸோ இப்போது இதுவரைக்கும் கடந்த ஜேர்னியில் நான் கற்றுக்கிட்டது அதே மாதிரி சேம் க க எவ்வளோ கற்றுருக்கணும் அவ்வளோ இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டி இருக்குது ஸோ அதுலேருந்து சில விஷயங்களை வந்து உங்கள் ஷேர் பண்ணிக்கணும் விரும்புகிறேன் அது நான் மட்டும் இல்லாமல் அவனீஷ் என்ன ஃபீல் பண்ணுறான் அப்படிங்கிறத அவன் வந்து லாஸ்ட்டை வந்து சொல்லணும் ஏன்னா த்ரூ அவன் மூலமாக வந்து இந்த உலகத்துக்கு வந்து அவேர்னஸ் வரணும் அப்படின்னு நான் ரொம்ப நினைக்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் எடுத்துருக்க டாபிக் வந்து முதல்ல வந்து ஆர்டிசம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக கைண்ட் ஆஃப் அதாவது டிசபிலிட்டிலே இட் இஸ் எ வெரி டிஃப்ரெண்ட் கைண்டை ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா ஒரு ஃபிசிக்கலி ஒருத்தங்க வந்து ஹேண்டிகேப்டாக இருக்கும்போது நம்ம வந்து பார்த்த உடனே இட் இஸ் விசிபிள் ஸோ நம்ம அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிடுறோம் ஈஸியாக இறக்கப்பட்டுறோம் லைக் அவங்களுக்கு ஒரு டூல்ஸ் தேவைன்னா நம்ம வந்து யாரையும் சப்போஸ் அவருக்கு ரெகுலர் ப்ராப்ளம்னால் வீல் சேர் அப்புறம் வந்து ஹேண்டில்னா அதுக்கு தேவையான டூல்ஸ் இல்லை எல்லா எல்லா விஷயங்களையும் நம்ம செய்கிறோம் நமக்கு பார்த்த உடனே எளிதாக புரியுது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது அவங்களுக்கு வந்து அந்த சப்போர்ட்டை வந்து நம்ம கொடுத்துட்றோம் பட் இந்த குழந்தைங்கள வந்து டிஃப்ரெண்ட்லி வியர்ட் அப்படிங்கிறாங்க அதாவது பிரெயின் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க ஒழிய இவங்க வந்து சாரி டிஃப்ரெண்ட்லி வயர்டாகிருக்க வழியே இவங்களோட டிசபிலிட்டி வந்து பார்த்த உடனே தெரியாது பிகாஸ் அவங்க பார்க்கறதுக்கு வந்து அழகா மீன்ஸ் அலகா மீன்ஸ் ஃபிசிக்கலி அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப இதாக இருக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு தெரியாது தே லுக் பெர்ஃபெக்ட்லி நார்மல் அப்படி தெரிவாங்க பட் த பிரைன் கண்ட்ரோல்ஸ் ஹவு இட் ஃபங்க்ஷனிங் அப்படிங்கிறதுல வந்து அவங்களுக்கு சேலஞ்சஸ் இருக்குது சென்சரி சேலஞ்சஸ் அப்படிங்குறோம் அதாவது அவங்களுடைய ஃபீலிங் டேஸ்ட்டு அப்புறம் நாய்ஸ் அப்புறம் விஷுவல் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே அவங்க வந்து சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுறாங்க பட் இட் இஸ் நாட் விசிபிள் டு எனி ஒன் அதுதான் ரொம்ப மேஜர் சேலஞ்ச் ஆர்டிசம் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அண்ட் ஆல்சோ ஆர்டிசம் குழந்தைங்கள கிட்டத்தட்ட ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து நான் வெர்பல் சில்ட்ரனாகவும் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு கம்யூனிகேஷன் பண்ணுறதுலையும் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம் இருக்குது அவங்களால அவங்க நினைச்சதையோ அவங்களோட இஷ்யூஸையோ வெளியில் வந்து சொல்ல முடியலை அவங்க வேர்ல்டுக்குள்ளே போய் நம்ம அவங்கள புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் வந்து அதை நம்மளால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஸோ இதுவும் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது ஈவன் வெர்பல் சில்ட்ரனாக இருக்கவங்களுக்கும் ஹ் டு கம்யூனிகேட் ஹூம் டு கம்யூனிகேட் வேர் டு கம்யூனிகேட் அதுக்கப்புறம் எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும் எங்கே எதை சொல்லணும் இந்த மாதிரி சேலஞ்சஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க ஸோ ஃபிசிக்கலி நல்லா இருக்காங்க தே லுக் ஸோ க்யூட் பிகாஸ் ஆஃப் தேர் ப்யூர் அவங்க ரொம்ப ப்யூர் ஏன்னா வந்து அவங்கள வந்து நீங்கள் மேனிப்புலேட் பண்ணவே முடியாது லைக் அவங்கக்கிட்ட ஒரு கன்னிங் திங்கிங்கோ இல்லை என்ன சொல்கிறது ஒரு செல்ஃபிஷான ஒரு விஷயங்களும் வந்து இருக்கவே இருக்காது ஸோ தே லுக் க்யூட் அப்புறம் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸில் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியாது ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது பேரண்ட்ஸ் ஃபேமிலிஸ் வந்து ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே முடியாது அதாவது எங்கேருந்தெல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கணுமோ எல்லா இடத்துலேருந்தும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயங்கள் தான் ஃபஸ்ட் இனிஷியேட் ஆகுது சில வீட்டில் புரிஞ்சுக்கிறாங்க ஹெல்ப் பண்ணுறாங்க தட் இஸ் ரியலி அப்ரிஷியபிள் அவங்களாம் ப்ளஸ்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் பட் நிறைய ஃபேமிலிஸில் வந்து அக்செப்டன்ஸ் இல்லை நான் வந்து சொல்ல போகிறது வந்து ஃபேமிலிஸ் அப்புறம் ஸ்கூல் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நெய்பர்ஸ் சொசைட்டி ஃப்ரெட்டானிட்டி இந்த மாதிரி ஆறு இதாக சொல்கிறேன் எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா நான் இந்த உலகத்துக்கு வந்து நிறைய விஷயங்கள என்னால் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் அவங்க என்னை காயப்படுத்தும் போதோ இந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணும்போதோ நிறைய விஷயங்கள நான் சொல்ல முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கேன் அதே மாதிரி நீங்களும் யாரும் கஷ்டப்படக்கூடாது அண்ட் இந்த உலகம் கொஞ்சமாவது இந்த குழந்தைங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணணும் அதுவும் இல்லாமல் பேரண்ட்ஸையும் வந்து கண்டிப்பாக வந்து புரிஞ்சுக்கணும் சப்போர்ட் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல ப்ளீஸ் டோன்ட் ஹர்டர்ஸ் டோன்ட் புஷ்ஷர்ஸ் டவுன் அப்புறம் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இந்த மாதிரிலாம் பேசுகிறத நிப்பாட்டுங்க உங்கள் கருமா இது இதெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபேமிலியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அகெயின் இது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஃபேமிலி அப்படின்ட்டு வரும்போது சுத்தமாக அக்செப்டன்ஸ் இல்லை எங்கள் ரெண்டு சைட்லேயுமே இல்லை ஸோ ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டயக்னஸ் ஆனோன்னா நாங்கள் வேலையை கூட ஃபிட் பண்ணிவிட்டு சொந்த ஊருக்கு போயிடலாம் பிகாஸ் நம்ம நியூட்ரல் ஃபேமிலியாக இருக்கும் அதனால தான் ப்ராப்ளம் அப்படிலாம் நாங்கள் தப்பாக நினச்சோம் நான் சொல்லியிருந்தேன் ஆர்டிஸன் பொறுத்த வரைக்கும் நிறைய மிஸ்கன்செப்ஷன் வரும் அதில் ஒன்று வந்து ஃபேமிலி கூட இல்லாதது ஸோ எல்லோரும் கூடி சேர்ந்து இருந்தால் வந்து நல்லா பேசிடுவாங்க அப்படிலாம் நினைக்கிறது தப்பு அவங்க வே ஆஃப் மெத்தடில் வந்து நம்ம டீச் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு இன்டென்சி ட்ரைனிங் கொடுத்தா மட்டும்தான் அவங்களால வந்து புரிஞ்சு அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வர முடியும் ஸோ தே ஸ்டேர் லைக் எனி அப்படியே பார்த்தாங்க குழந்தை ஏதோ ஒரு இது மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்புறம் முடிஞ்சது அவ்வளோதான் அதாவது நெகட்டிவிட்டியை எக்கச்சக்கமாக ஸ்ப்ரெட் பண்ணாங்க என்னோட இன்னாகவே வந்து சொன்னாங்க என்னால் மறக்கவே முடியாது இதை மாதிரி அங்கே ஒரு குழந்த இருக்கு அது பதினெட்டு வயசாகுது அம்மாங்கிற வார்த்தையை தவிர எதுவுமே சொல்லாது பட் என்னென்னா என்னோடய ப்ளஸ் பாயிண்ட் வந்து நான் எந்த நெகட்டிவிட்டியும் வந்து காதலையும் சரி மனசுலையும் வாங்கிக்கவே மாட்டேன் வென் ஐ வாஸ் க்ரையிங் அப் அப்போ வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் ஆ தாண்டி பொதுவாக என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து சமுதாயத்தில் இருக்கோ அந்த ப்ராப்ளத்தை மட்டும் வந்து நம்மக்கிட்ட சொல்லுவாங்க இதில் வந்து பாசிட்டிவாக வெளியில் வந்து நல்லா வந்தவங்களை பற்றி பேசுகிறது ரொம்ப ரேர் அப்புறம் வந்து தேர் க்யூரியஸ் அபவுட் வாட் ஹேப்பன் டூ அவர் சைல்டு இல்லை இது இப்படியே இருக்குமா எவ்வளோ நாளைக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரியான கேள்வியே கேட்டு நம்மளை குறைஞ்சிட்ருப்பாங்க நமக்கே அதுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கெலாம் வந்து நம்ம எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து நம்மளை வந்து டீமோட்டிவேட் பண்ணுறது அப்புறம் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறது அப்புறம் சப்போர்ட் தராமல் இருக்கிறது கம்ப்ளீட்டாக வந்து ஃபேமிலியிலேருந்து டிட்டாச் ஆகி ஐசோலேட் பண்ணுறது மேக்சிமம் தான் பண்ணுவாங்க அது எல்லாத்தையுமே பண்ணாங்க ஒரு ஃபங்க்ஷன்னா நாங்கள் இல்லைன்னே சொல்லிருவாங்க இன்விடேஷன் வராது நான் அதை பற்றி கவலைப்படலை பட் அந்தளவுக்கு நாங்கள் என்ன தப்பு பண்ணிட்டோம் ஒன்றுமே பண்ணல இல்லையா நாங்கள் மட்டும் இல்லை இந்த மாதிரி குழந்தைங்கள் வச்சுருக்க எல்லா ஃபேமிலிஸ்க்கும் நடக்கிற பிரச்சனைகளை எனக்கு த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டதுலேருந்து நான் வந்து சொல்கிறேன் ஸோ குழந்தைய வந்து அக்செப்டன்ஸ் இல்லை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது ஸோ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா நீங்கள் டெக்னிக்கலாக சப்போர்ட் பண்ண வேண்டாம் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ண வேண்டாம் கேட்டுருவோமோங்கிற பயம் அதெல்லாம் ஒருங்கி ஒதுங்கியிருந்தாங்க மாரல் சப்போர்ட்டாவது தரலாம் அது கூட தரமாட்டேன் ஜஸ்ட் லைக் தட் யூ யுவர் லைஃப் இஸ் ஃபினிஷ்டு அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப டிமோட்டிவேட் பண்ணாங்க அண்ட் டில் நவ் டுவெல் இயர்ஸ் ஆகுது டில் நவ் வந்து அவன் அவனிஷ்கிட்ட யாரும் வந்து பேசுகிறதும் கிடையாது அவனை இது பண்ணுறதும் கிடையாது என்கரேஜிங் அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் அவனை வந்து ஒரு ஹீ அவனுக்கு வந்து ஃபேமிலியில் இருக்கிற மெயின் ரைட்ஸ் வந்து தே ஷுட் இன்க்ளூட் தே ஷுட் அக்செப்ட் அதை கூட வந்து பண்ணதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஒரு உறுத்தலான ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமாக எனக்கு இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேமிலியில் நீங்கள் ஒரு வேளை கிராண்ட் பேரண்ட்ஸாக இருந்தால் தயவுசெய்து பண்ணாதீங்க பிகாஸ் இட் இஸ் தேர் ரைட்ஸ் டு பி இன்க்ளூடடட் அக்செப்டட் அண்ட் வந்து இந்த பேரண்ட்ஸையும் சரி இந்த குழந்தையும் சரி நீங்கள் இந்த மாதிரி வே ஆஃப் பனிஷ்மெண்ட்டாக நினச்சிட்டு பண்ணுறீங்களா இல்லை உங்களோட இன்னபிலிட்டியாக உங்களோட டிஸபிலிட்டியாக அப்படின்னு எனக்கு தெரியல பட் இது வந்து பண்ணவே கூடாது என்ன சப்போர்ட் பெருசாக எதிர்பார்க்குறோம் ஒன்றுமே கிடையாது நாங்கள் தான் என் குழந்தை கூட ஒர்க் பண்ண போகிறோம் நாங்கள் தான் வந்து அவங்களை வந்து பார்த்துக்க போகிறோம் அண்ட் மதர் ஒர்க் பண்ணாததை ரொம்ப கொஸ்டின் பண்ணுறீங்க எங்களுக்கு தேவை இது இருக்குங்கும் போது நாங்கள் அந்த லைனில் போய்ட்டுருக்கோம் அவ்வளோதான் அப்புறம் வந்து எங்களுக்கு வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது உங்கள் கூட நிறைய நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வர முடியாது பட் அதெல்லாம் வந்து ஒரு மேட்ரே கிடையாது நாங்கள் பண்ணுற கஷ்டத்தில் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற எதிர்பார்ப்பெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது அது வந்து தெரியாமலாம் இல்லை ஏன்னா ஊருக்கும் உலகத்துக்குன்னு வரும்போது எவ்வளோ நல்லவங்களாம் நடிக்கிறாங்க இல்லையா போய் ஹெல்ப் பண்ணுறது சொசைட்டியில் ஒரு பெரிய ஆளாக இருக்கிறது எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஜட்ஜாக போகிறது என்னெல்லாமோ பண்ணுறாங்க பட் இப்போ என்னெல்லாமோ பேசுகிறாங்க பட் அவங்க ஃபேமிலிக்குள்ளேன்னு ஒரு விஷயம் வரும்போது தான் அவங்களுடைய ரியல் ஃபேஸ் வந்து வெளியில் வருது ஸோ இந்த மாதிரி ஃபேமிலியை நீங்கள் ஐசோலேட் பண்ணி நீங்கள் அதில் சந்தோஷப்பட்டீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு டிஸபிள்டு பர்சன் யாருமே கிடையாது ஓகே அண்டு ஸோ இது வந்து ஃபேமிலியில் நான் சொல்லிக்க விரும்புகிறது அண்டு ஸ்கூல் ரெண்டாவது வந்து ஸ்கூல் ஸ்கூல் வந்து என்னென்னா முதல்ல வந்து அட்மிஷன்லேயே எங்களுக்கு வந்து ப்ராப்ளம் தரிக்குது நாங்கள் வேணால் அட்மிஷன் போட்டுக்கிறோம் நீங்கள் குழந்தைய வீட்டில் வச்சு படிக்க வைக்கிறீங்களா இதெல்லாம் என்ன கொஸ்டின் நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் குழந்தைங்க என்ன தப்பு பண்ணாங்க அவங்களுக்கு ஒரு இன்க்ளூஷன் அவங்களோட ரைட்ஸ் இருக்குது இல்லையா அவங்களோட நீட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதுக்கு நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் பண்ண வேண்டியிருக்குது அண்டு அது கூட பரவாயில்ல நிறைய ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுற டார்ச்சர்லாம் சொல்லவே முடியாது கம்ப்ளைண்ட் பண்ணுறது அவங்களுக்கான ஸ்பேஸை கரெக்டாக கொடுக்காமல் இருக்கிறது ரைட்ஸை கொடுக்காமல் இருக்கிறது அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா மணி கூட எதிர்பார்க்கறது இந்த மாதிரிலாம் வந்து முடியலை நான் வந்து ரெண்டு ஸ்கூல் ரெண்டு டைப் ஆஃப் ஸ்கூல் எல்லா டைப் ஆஃப் ஸ்கூல்ஸுமே போயிருக்கேன் அவனுக்கு வந்து இப்போ எல்லாம் கிளாஸ் படிக்கிறான் கிட்டத்தட்ட ஒம்பது ஸ்கூல்ஸ் மாற்றிருக்கேன் எல்லா ஸ்கூல்ஸ்லையும் நான் அவனிஷ்காக அட்வொகேட் பண்ணியிருக்கேன் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் பேரண்ட்டை வந்து ஷேடோ டீச்சராக அலோவ் பண்ண அலோவ் பண்ணுறதுலாம் உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்போ வந்து பிரின்சிபால் சொல்லுவாங்க இல்லை நீங்கள் வந்து உள்ளே இருந்தால் டீச்சருக்கு வந்து பாடம் எடுக்க கஷ்டமாக இருக்கணுங்க அப்போ இப்போ இந்த கோவிட் டயத்தில் என்ன பண்ணிங்க எல்லா பேரண்ட்ஸ் முன்னாடியும் நீங்கள் டீச் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துச்சுல்ல வரும்போது செய்ய தானே செய்கிறீங்க அன்றைக்கி ஒரு நான் வந்து ஒரு ஸ்பெஷல் நீட் பேரண்ட் எனக்கு இந்த ஒரு குழந்தைய வந்து கை தூக்கி விடணுங்கிறதுக்காக நான் எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ கஷ்டங்களை தாங்கிட்டு வந்து அந்த இந்த ஏஜ் அரவுண்டு தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ்ல வந்து நான் ஒரு பெஞ்சில் ஒரு குட்டி பெஞ்ச் போட்டிருப்பாங்க அது தனியாக சேர் கூட தர மாட்டாங்க அதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் உட்காந்துக்கிறேன்னா என்னோட டிட்டர்மினேஷன் டு பிரிங்க் அப் மை சைல்டு அதை நீங்கள் பார்க்க மாட்டேங்க இவங்களால நமக்கு என்ன பிரச்சனை வந்துடுமோ இவங்க வெளியே போய் காசிப் பண்ணிடுவாங்களா நம்ம ஸ்கூலை பற்றி இதை பற்றி கவலைப்பட்றீங்க பட் விஆர் நாட் லைக் தட் ஏன்னா எங்களோட இன்டென்ஷன் அது கிடையவே கிடையாது வி கேம் ஃபார் அவர் கிட்ஸ் நீட்ஸ் அதை புரிஞ்சுக்கோங்க இல்லை ஸ்கூல்லே வந்து என்ன பார்த்துட்டு நீங்கள் எங்கேயோ டீச்சராக இருங்களேன் எங்கேயே நீங்கள் ஒரு வாரமாக பார்த்துக்கோங்களேன் இல்லை நான் காஸ்டிங் படிச்சுருக்கேன் நான் நினச்சேன் நாங்கள் எந்த வேலை இதோட சூப்பரான விலைக்கு என்னால் போக முடியும் நான் அந்த வேலையை வேண்டான்னு வந்திருக்கிறது என் குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னையை டைவெர்ட் பண்ணுறதுக்கும் என்னோட என்னை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதோ இல்லை ஓவர் எஸ்டிமேட் பண்ணுறதோ இதெல்லாம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணவே பண்ண போகிறதில்ல குழந்தைக்காக நீங்கள் வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுக்கணும் பேரண்ட்ஸ்க்கு பேரண்ட்ஸ் ஷேடோ டீச்சரை வந்தால் யாரோ ஒரு டீச்சர் ஷேடோ டீச்சரை போட்டால் அக்செப்ட் பண்ணுறீங்க பட் ஒய் நாட் பேரண்ட்டு ஏன்னா வந்து நான் சொல்லியிருக்கேன் ஒரு ஸ்பெஷல் எஜுகேஷன் ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒரு பிஹேவியரை தர பேச ஒரு எல்லாமே வந்து ஒரு கிட்ட வந்து இருக்கும் அண்ட் மோர் அவர் கனெக்ஷன் அந்த குழந்தை என்ன நினைக்கிது பேசலைன்னா கூட என்னால் வந்து சொல்ல முடியும் அந்த கனெக்ஷன் பிகாஸ் எல்லாேருக்கும் வந்து சேஃப்டி தான் முக்கியம் இல்லையா ஏன் நான் குழந்தை பின்னாடி போகணும் ஏன் நான் வந்து குழந்தை ரொம்ப கேள்வி கேட்பாங்க நீங்கள் இண்டிபெண்ட்டாக விடலை பேம்பரிங் பண்ணுறீங்க அப்போது ஒரு என்ன சொல்கிறது ஒரு இல்லாதவங்கள நம்ம வந்து ஸ்விம்மிங் பூலில் தள்ளிட்டு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொடுக்காமல் அவங்கள வந்துட்டு நீங்கள் இன்டிபெண்ட்டாக இருங்கன்னு சொல்லுவது கரெக்டாக இல்லை ஒரு பெரிய ஒரு க்ரானிக்கல் டிசீஸ் இருக்குது அவங்களுக்கு மெடிசின்ஸ் கொடுக்காமல் நம்ம அவங்கள அப்படியே விடுறது கரெக்டாக இப்போ இவங்களுக்கு வந்து திங்கிங் எபிலிட்டிலையும் கனெக்டிங் டு த வேர்ல்டுலேயும் இஷ்யூ இருக்குது அது இன்விசிபிள் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தயவுசெய்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ அதுக்காக தான் வந்து நாங்கள் பேரண்ட்டை ஷேடோ டீச்சராக வருதுக்கு வந்து நாங்கள் வில்லிங்காக இருக்கோம் ஏன்னா ஏன்னா ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர் அப்பாயிண்ட் பண்ணி நான் அவங்கள ஃபாலோவ் பண்ணி அது பண்ணி இது பண்ணி என்னால் சுத்தமாக முடியல அண்ட் ஃபினான்ஷியல் ஆல்ரெடி ரெண்டு பேர் வேலை பார்க்குற இடத்துல ஒரு ஒரு ஆளாக மாறுறோம் எங்களுக்கு ஏகப்பட்ட தெரப்பீஸ் மற்ற எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் இதையும் சேர்த்து எப்படி எங்களால் மேனேஜ் பண்ண முடியும் ஒரு ஷேடோ டீச்சருக்கு பதினஞ்சாயிரரூவா கேட்குறாங்க மினிமம் ஸோ எப்படி நாங்கள் அதை பே பண்ண முடியும் அண்ட் அப்படி போகிற ஷேடோ டீச்சரையும் நிறைய ஸ்கூலில் அவங்களோட பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க குழந்தைய பார்க்க விடுறதுல இந்த மாதிரி ஏகப்பட்ட சேலஞ்சஸ் இருக்குது ஸோ ஸ்கூலில் வந்து ரியல் இன்க்ளூஷன் கொண்டு வாங்க நீங்கள் குழந்தைய அக்செப்ட் பண்ணி இது பண்ணால் மட்டும்தான் மற்ற குழந்தைங்க வந்து இவங்கள வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க மற்ற பேரண்ட்ஸும் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க நிறைய டைம் சொல்லுவாங்க எங்கள் பிஸ்னஸ் பாதிக்குது மற்ற பேரண்ட்ஸ் கேள்வி கேட்குறாங்க நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் இந்த வேர்ல்டு எல்லாேருக்காகவும் தான் இந்த குழந்தைங்களும் படித்து முன்னாடி வரணும் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும் அப்படி இருந்தால் நீங்கள் உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா உங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி பாருங்கள் அப்போ வந்து இந்த மாதிரி சேலஞ்சஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வராது ஸோ ஈக்குவல் ரைட்ஸ் அப்படிங்கிறது இன்னும் பேருக்கு தான் இருக்குது ஸோ அது என்றைக்கு வந்து நல்லபடியாக நடைமுறைக்கு வரும் அப்படின்னு தெரியல எக்ஸ்ட்ரா மணி சொல்லியிருந்தேன் அப்புறம் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுறது குழந்தையை பற்றி எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுறது அவனீஷ் வந்து நல்ல நாற்பத்தஞ்சு ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் நாற்பத்தஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் அதில் வந்து ஹீ இஸ் நம்பர் ஒன் இன் அகாடமிக்ஸ் பட் அவனை வந்து கர்சீவ் ரைட்டிங் ஹார் போடலை நீ கோடு போடலை நீ லேபிள் கரெக்டாக ஓட்டலை இந்த மாதிரிலாம் ரொம்ப சில்லிய ரீசன் சொல்லி அவனை வந்து டிமோட்டிவேட் பண்ணுவாங்க பட் ஒரு நாள் கூட அவனை அவன் மேக்ஸில் எப்போது செண்டம் எடுப்பான் அவனை எழுப்பி கை தட்டி அப்ளாஸ் பண்ணுறது அதுக்கெலாம் வந்து அவங்க வந்து வெல்லிங்காக இல்லை ஏன்னா அவன் எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னோட சப்போர்ட்டோடு எழுதினான் அதுக்கப்புறம் நான் ட்ரெயின் பண்ணி ட்ரெயின் பண்ணி சப்போர்ட் இல்லாமல் எழுதுனான் டேலண்ட் எல்லாமே அவன் அவனோடது நான் சப்போர்ட் தான் பண்ணிகிட்ருந்தேன் இருந்தேன் பட் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை சப்போர்ட்டோடு பண்ணுறான் அப்படிங்கிறதுக்காக வந்து ஹீ இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் மோட்டிவேஷன் நினைக்காதீங்க வி ஷுட் மோட்டிவேட் த அவர் சில்ட்ரன் அவங்க பிகாஸ் தே டிசர்வ் இட் இல்லையா அவங்க அவ்வளோ சேலஞ்சஸ்க்கு நடுவில் படிக்கிறாங்க அது உங்களுக்கு இன்விசிபிள்ங்கிறதுக்காக அந்த சேலஞ்சஸ் வந்து போய் கிடையாது அந்த சேலஞ்சஸ் உண்மை அதை தாண்டி பேரண்ட்ஸ் நாங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ விஷயம் ஒரு நாங்கள் கேட்குறது பெரிய ஸ்பேஸ் எல்லாம் இல்லை அதுக்காக நீங்கள் வந்து இவன் படித்த என்ன ஐஏஎஸ் ஆக போகிறோன்னா சொல்லாதீங்க ஐஏஎஸ்க்கும் மேலே ஆவான் ஆக முடியும் அது வந்து பேரண்ட்டோட நம்பிக்கையிலையும் டீச்சர்ஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறதுலையும் இருக்குது எந்த ஒரு சைல்டையும் வந்து என்ன சொல்கிறது அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே பண்ணாதீங்க இவனா இப்படியா அப்படின்னு நினைக்காதீங்க கடவுள் எல்லாருக்கும் ஒரு யூனிக் ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்குறாரு ஸோ அந்த இடத்துல தடங்கள் வரும்போது பிரச்சனை வரும்போது ஹியூமானிட்டி பேஸ்லேயும் அண்ட் ஒரு ரெஸ்பான்சிபிளான நீங்கள் எல்லா குழந்தைகளும் நார்மலாக வராங்க அவங்களுக்கெல்லாம் டீச்சிங் பண்ணிடுறீங்க இதில் என்ன பெருசாக நீங்கள் சாதிச்சிட்டீங்க ஒரு கஷ்டப்பட்டு ஒரு டிஃபிகல்ட்டியோடு வர குழந்தைக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபுல்லாக அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் ஏன்னால் அது அவங்க வந்து ரொம்ப கிராட்டிடியூடாக இருப்பாங்க ஈவன் நானும் தான் எனக்கு வந்து சின்னதாக யாரும் ச சப்போர்ட் பண்ணியிருந்தால் கூட ஸ்கூல்லேயும் சரி ஒரு டீச்சர் இருக்காங்க செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு அவனிஷ்க்கு சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு அகாடமிக்ஸ் அவங்க சொல்லித்தரணும் அவசியம் அவன் வரும்போது ஸ்மைலிங்காக அவன் குட் மார்னிங் சொல்லுவான் குட் மார்னிங் அவன் அப்படி சொல்லிட்டு அவனை ரிசீவ் பண்ணி நீ நல்லா பண்ணிருக்க நல்லா பண்ணுற அப்படி சொல்கிறது அவனோட எக்ஸ்ட்ரா டாக்ஸ் எல்லாம் வந்து அவங்க மீனிங்ஃபுல்லாக அவனுக்கு இன்டெலிஜுவலாக இன்டெலெக்சுவலாக பேசுவாங்க அவனுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஸோ அந்த அக்செப்டன்ஸ் இன்க்ளூஷன் அதெல்லாம் வந்து நான் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவேன் ரொம்ப வந்து கிரேட்ஃபுல்லாக நினைப்பேன் கிராட்டிடியூடாக இருப்பேன் நான் இப்போ வரைக்கும் அந்த டீச்சர்கிட்ட வந்து பேசிகிட்ருக்கேன் நான் நன்றி உணர்வோடு இருக்கேன் ஸோ இது வந்து உங்களை உங்களை பாஸ் பண்ணிவிட்டு போ ஒவ்வொரு வருஷமும் உங்களை பாஸ் பண்ணிவிட்டு போகிற எல்லா குழந்தைகளுக்கும் இதெல்லாம் அவ்வளோ தூரம் இருக்குமா அப்படின்னு நான் வந்து கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் ஸோ இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நீங்கள் பண்ணுற விஷயம் இட்ஸ் அ டேரக்ட் சர்வீஸ் டு காட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் நான் எல்லா டீச்சர்ஸையும் கம்ப்ளைண்ட் பண்ணல எல்லா ஸ்கூல்ஸையும் கம்ப்ளை கம்ப்ளைண்ட் பண்ணலை பட் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் பிகாஸ் நான் ஐ எம் ஸ்டாண்டிங் அண்டு கிவிங் வாய்ஸ் ஃபார் அவனிஷர் எனக்கு அடுத்து ட டஸ்டபின்னை வைப்பாங்க வேணும்னே சொல்ல முடியாத கஷ்டம் அதெல்லாம் நிறையா சொல்ல இது வெளியில் சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி அவமானப்படுத்துறதுலேயும் ஊண்டிங் பண்ணுறதுலையும் அவங்களுக்கு பெருசாக என்ன கிடைக்க போகுதுன்னு எனக்கு தெரியல நெவர் எவர் கம்பேர் எனி சைல்டு அதை ஒரு சைல்டு இன்னொரு சைல்டையும் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணவே செய்யாதீங்க ஈச் சைல்டு இஸ் யூனிக்கு அதே மாதிரி தான் இவங்களும் இவங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுது அந்த ஒரு விஷயம் தானே அதை கூட செய்ய முடியாத நம்ம டிசபிள்டா இல்லை அவங்க டிசபிள்டா நம்ம அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் தப்பு இல்லை தெரிஞ்சே செய்யாமல் கடந்துட்டு போகிறோம்ல ஸோ அதை பற்றி தயவுசெய்து யோசிக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து நெய்பர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க வாழ்க்கையில் ஏதாவது ரிலே ஃபேமிலி சொல்லும்போது நான் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிஸை சொல்ல மறந்துட்டேன் அவங்க வந்து த்ரூ ஃபேமிலி மூலமாக தான் நம்ம அம்மா அப்பா மூலமாக தான் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி நமக்குள்ளே வருவாங்க அதில் ஈவன் ஒரு ஃபேமிலி கூட எங்களை பற்றி எங்கள் கஷ்டத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியோ புரிஞ்சுக்கிட்டோ எங்ககிட்ட உண்மையாக வந்து இன்வால்வ் ஆகலை ஜஸ்ட்டு டூ வருவாங்க விசிட் பண்ணுவாங்க டூர் மாதிரி சுற்றி பார்ப்பாங்களே இல்லையா அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் மறந்துடுவாங்க ஸோ எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியில் நிறைய படித்தவங்களுக்கு நிறைய பொசிஷனில் இருக்காங்க ஆனால் யார் கூட ஒருத்தர் கூட வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு நாள் ஃபோன் பண்ணி அவனிஷ் எப்படி இருக்கான் அவன் எப்படி வந்துட்டு இருக்கான் அவனை மோட்டிவேட் பண்ணுறதோ வாட்ஸ்அப்பில் சும்மா கை தட்டுறதும் அவங்க பூங்கொத்து கொடுக்கறதும் வந்து முக்கியம் கிடையாது ரியல் லைஃப்பில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணி பேசணும் அந்த குழந்தைய என்கரேஜ் பண்ணணும் அந்த ஃபேமிலியை மாரல் சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் ஃபினான்ஷியல் சப்போர்ட் கேட்டுருவாங்களோன்னு பயந்து பயந்து ஒதுங்கி போகாதீங்க தயவுசெய்து ஸோ எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி சப்போர்ட்டும் இல்லை பட் அதை பற்றி நான் எந்த ஃபீலிங்கோ கஷ்டப்பட்டோ இல்லை நான் என்ன சொல்கிறது என்னோடய ஆதங்கத்தையும் வந்து சொல்லலை இதே மாதிரி தயவுசெய்து இன்னொரு ஃபேமிலியை அந்த மாதிரி ஐசோலேட் பண்ணாதீங்க பண்ணக்கூடாது இப்போ அடுத்து வந்து ரொம்ப முக்கிய எதுக்கு இந்த நெய்பர்ஸ் கூட அவங்கள சொன்னேன்னா மோர் தென் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி நெய்பர்ஸ் தான் நம்மளோட ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம டெய்லி டெய்லி பார்க்குறோம் இல்லையா வாசலை விட்டு இறங்கணுன்னே நம்ம கண்ணில் எதுக்கப்படுறவங்க ஸோ நம்ம கூடவே இருக்கவங்க நம்ம பிரச்சனை எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறதெல்லாம் பக்கத்துலேருந்து கேட்குறவங்க பார்க்குறவங்க வந்து நெய்பர்ஸ் இல்லையா இவங்களுக்கும் வந்து இவங்களாலேயும் வந்து நிறைய சேலஞ்சஸ் வருது அக்செப்டன்ஸ் இல்லாமல் உங்கள் குழந்தைய கொண்டு நம்ம குழந்தைய கொண்டு போய் இவங்க குழந்தை கூட விட்டால் நம்ம குழந்தைய வம்பா போயிடும் அப்போ அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் சொல்லிக் கொடுங்க உங்கள் குழந்தைக்கிட்ட இந்த மாதிரி ஸ்பெஷல் கிட்ஸ்க்கு எப்படி நீங்கள் வந்து பிஹேவ் பண்ணணும்னு உங்கள் குழந்தைய ரெடி பண்ணுங்கள் எப்போதுமே எங்கள் குழந்தைய மட்டும் ரெடி பண்ணுங்க லைக் இவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க இவங்க பிஹேவியர் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லாதீங்க நீங்கள் எப்படி ஃப்ளெக்சிபுளாக பிஹேவ் பண்ணணும் முதல்ல நீங்கள் பிஹேவ் பண்ணுங்க அ ரோல் மாடல் நீங்கள் வந்து ஃபியர் பேஸ்டில் ஒதுங்கி ஒதுங்கி போகிறது பின்னாடி போய் காசிப் பண்ணுறது ஒருவேளை அவன் நல்லா வந்துட்டானா இவெல்லாம் எப்படி வந்தான் அப்படின்னு சொல்கிறது இல்லை இது நார்மலாகவே இருக்கான் இவ சும்மா சொல்லிட்டு இருக்கா அப்படிங்கிறது அப்புறம் வந்து நான் நிறைய டைம் வந்து அவர்ஸ் அண்ட் அவர்ஸ் ஐ ஹேட் டு ட்ரெயின் மை இன் இன்சைட் த ஹோம் ஸோ நான் வெளியிலேயே என்னை பார்க்க முடியாது உடனே அதுக்கு ஒரு நக்கலாக பேசுறது ஸ்கூல் விட்டு வரும்போதெல்லாம் நான் தலையை குடிஞ்சிட்டு போயிருக்கேன் ஏன்னா எதையாவது பார்த்து கேட்டால் அன்னைக்கு இதே நம்மளை சோழி முடிச்சிடுவாங்க ஓ ஆஃப் டேலே நீ வந்துட்டியா இன்றைக்கி ஸ்கூல் போகலையா அப்படி ரொம்ப அப்போது இந்த கொரோனா பீரியடில் ஸ்கூலுக்கே போகாமல் அவங்க குழந்தைங்க ஆன்லைனில் படிக்க தானே செஞ்சாங்க ஏன் நீங்கள் அனுப்பல சேஃப்டி இல்லையா கொரோனா ப்ராப்ளம் வந்து சேஃப்டி அப்படிங்கிற ஒரு பயம் அப்போ அதே தானே எங்கள் குழந்தைக்கு மெயினாக வந்து சேஃப்டி ப்ராப்ளம் நாங்கள் கூட போக வேண்டியிருக்கு நிறைய சப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கு ஃபுல் டைம் வச்சுக்கிறதுக்கு ஸ்கூல்ஸ் அலோவ் பண்ணுறதில்ல எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது ஸோ இதெல்லாம் தாண்டி நாங்கள் வெளியில் வரோம்ல அதை பார்த்து நீங்கள் எதை நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க எங்ககிட்டேருந்து பாசிட்டிவிட்டி எடுத்துக்கோங்க ஏன் கோயிலுக்கு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க ஒயர் யூ ஆஸ்கிங் ஹார்ம்ஃபுல் கொஸ்டின்ஸ் லைக் ஸ்கூல் போகலையா இப்படி தானா வேறு எதாவது கிளாஸில் சேரு ஏகப்பட்ட அட்வைஸ் இந்த கோவில் குலதெய்வம் கோவிலுக்கு நீ போகலையா தான் அந்த ப்ராப்ளம்லாம் இருக்கு நீ வந்து குலதெய்வம் கோயில் போகணும் பேட் பேரண்டிங் என் பிள்ளை எப்படி வளர்க்க மாட்டேன் ஓகே நீங்கள் வளர்க்க வேண்டாம் நாங்கள் வந்து நான் வளர்க்குறோம் உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி நீ செஞ்ச பாவம் கருமா சரி நான் பாவம் நான் பாவம் செஞ்ச எனக்கு இந்த குழந்தை வந்திருக்கு அப்படிங்கிறத சுட்டி காட்டுறீங்களே இந்த பாவத்துக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஒரு குழந்தையும் ஒரு ஃபேமிலியும் ஆல்ரெடி இருக்க ஒரு ஃபேமிலியும் எமோஷ்னலாக ஹர்ட் பண்ணுறீங்களே அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க வேணுன்னே வந்து ஒதுங்கி நிற்கிறது வேடிக்கை பார்க்கறது ஏதாவது ஒரு அவசரம் கஷ்டம்னா ஹெல்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தானே நீங்கள் ஒதுங்கி போகிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சம்பவம் நடந்தது என்னென்னா நெபர் வீட்டில் மேரேஜ் நடந்தது தே டி டீன் இன்வைட் ஆர்ஸ் தட்ஸ் நாட் எ ப்ராப்ளம் பட் என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து டேக்கிட் ஃபார் க்ராண்டடா எங்கள் வீட்டுக்கு முன்னாடியும் சேர்த்து அவங்க இதை பந்தலை எக்ஸ்டெண்ட் பண்ணி அவங்க சாப்பாடு வரவங்களுக்கு சாப்பாடு போடுறது இதெல்லாம் பண்ணுறது எல்லாம் பண்ணுறாங்க அப்போ இதில் என்ன லாஜிக் இருக்குதுன்னு எனக்கு புரியலை ஐம் நாட் லைக் த பர்சன் யூ அதனால் நான் வந்துட்டு போய் அவங்கள்கிட்ட வந்து சண்டை போட மாட்டேன் பட் இதில் உனக்கு என்ன கிடைக்கிறது என் குழந்த வேடிக்கை பார்த்துட்ருக்கான் அவனுக்கு புரியதான் செய்யுது இன்க்ளூஷன் இல்லை அக்செப்டன்ஸ் இல்லைங்கிறது நான் ஒன்று கூட்டி அவன் குழந்தை தானே அவன் அவன் அதை பார்த்து கஷ்டப்படக்கூடாது நான் இமீடியட்டாக அவனை கூட்டிகிட்டு போய் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடை ஆக்சுவலி வீட்லேயே செஞ்சு கொடுக்க எனக்கு தெரியும் பட் ஹீ ஷூடின் ஃபீல் பேட் நான் வெளியில் கூட்டிட்டு போய் அன்றைக்கி அவனை வந்து அந்த தேவையில்லாமல் அந்த இடத்துல வச்சுக்கக்கூடாதுன்னு நான் வெளியில் கூட்டிட்டு போய் அவனுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ என்ன சாப்பாடெல்லாம் வாங்கி தர முடியுமோ என்னெல்லாம் இங்கெல்லாம் கூட்டிட்டு போனால் அவன் சந்தோஷமாக இருப்போனா நான் அதெல்லாம் பண்ணேன் பட் பர்தே நீங்கள் பண்ண அந்த ஒரு விஷயம் எவ்வளோ ஒரு தப்பானது அப்படின்னு உங்களுக்கு புரியலை இன்க்ளூஷன் ஒன்று பண்ணணும் ஓகே அது உங்களுக்கு அக்செப்டன்ஸ் இல்லை பண்ண முடியலன்னா தயவுசெய்து ஒதுங்கி போங்க நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க டோன்ட் மேக் அஸ் ஃபீல்டு தட் எங்களை வந்து லைஃப் சொல்லி முடிஞ்சது இனிமேல் நீங்கள்லாம் மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைக்காதீங்க அண்டு நாங்கள் என்ன ஃபீல் பண்ணுறோம் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை பார்த்துட்ருக்கோம் நீங்கள் சொல்லுவீங்க வாழ்க்கையை பாருங்கள் வேண்டாம் சொல்லலை பட் உங்களோட பார்வையால் உங்களோட கொஸ்டின்ஸால் உங்களுடைய செயல்களால் வந்து இந்த மாதிரி இருக்க குழந்தைங்களையும் ஃபேமிலிஸையும் தயவு செய்து ஹர்ட் பண்ணாதீங்க முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா ஜஸ்ட்டு ஒதுங்கி இருந்தோம் உங்கள் வழியில் நீங்கள் போங்க பிகாஸ் ஆஸ் ஃபார் மீ உங்களுக்கும் ஆர் ஆல்சோ டிஃப்ரெண்ட்லி ஒயர்டு லைக் நாங்கள் டிஃப்ரெண்ட்லி ஒயர்டு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்களும் டிஃப்ரெண்ட்லி ஒயர்டு ஏன்னா உங்களை எப்படி ஒரு சிங்கப்பூர் இஸ் எ ஃபாரின் டு இந்தியானா இந்தியா இஸ் ஆல்சோ எ ஃபாரின் டு சிங்கப்பூர் இதுதான் என்னோடய லாஜிக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் யூ யூஆர் சூப்பர் பண்ண முடியலையா ஜஸ்டில் ஹார்ம் பண்ணாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்க எங்களை பற்றி தேவையில்லாத காசிப் பண்ணுறது மோத்துக்கு நேரம் ஹார்ம் ஃபுல் கொஸ்டின் ஏன்னா எல்லாேருமே வந்து போல்டாக பேசிக்கிட மாட்டாங்க இன்றைக்கி நான் இவ்வளோ பேசுகிறேன் அன்றைக்கி நானும் எதுவும் பேசலை நான் ரொம்ப அழுதுருக்கேன் ரொம்ப ஹார்ட் ஆயிருக்கேன் என்னோடய நிறைய டேஸ் வந்து வேஸ்ட் இருக்கோ அவங்களோட கொஸ்டின்ஸாலையும் அவங்களோட இதாலேயும் நான் ஆல்ரெடி நான் ஒரு ஒரு தவம் மாதிரி நான் என் லைஃப்பை வந்து வெறும் ட்ரைனிங்லேயும் ஒரு எந்த விதமான சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் இல்லாமலோ ஏன் குழந்தை மட்டும் தான் முக்கியம் அப்படின்னு நான் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக கொண்டு போய்ட்டு இருந்தேன் என்னோட ஹெல்த் இஷ்யூஸ் எமோஷ்னல் இஷ்யூஸ் எல்லாத்தையும் தனியாக தாங்கிக்கிட்டு நான் வந்து கொண்டுட்டு போயிட்டுருக்கும்போது சப்போர்ட் இல்லைனாலும் பரவாயில்ல தேவையில்லாத டீமோட்டிவேஷன் வந்து அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து நான் நெய்பர்ஸுக்கு சொல்லிக்கிற முக்கியமான பாயிண்ட்டை